அறிவுசார் சமூகத்தை உருவாக்கும் உயர்கல்வி சாலைகளை கௌரவப்படுத்தும் வகையில் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி சார்பில் சென்னை கிண்டியில் கற்றல் விருதுகள் வழங்கும் விழா நடைபெறுகிறது. இதுகுறித்த கள விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் தமிழரசி. தமிழரசி, கற்றல் விருதுகள் விழா எந்த அளவில் அங்கு ஏற்பாடுகளோடு தயாராகி இருக்கிறது? லவண்யா, தமிழ்நாட்டின் முன்னணி செய்தி தொலைக்காட்சிகளில் ஒன்றான நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி சார்பில் கற்றல் விருதுகள் ஆண்டுதோறும் வழங்கப்படுகிறது. அதாவது கல்வி சேவையில் சிறந்து விளங்கும் கல்வி மையங்களை அங்கீகரித்து ஊக்கப்படுத்தி கௌரவிக்கும் வகையில் ஆண்டுதோறும் இந்த நிகழ்ச்சியானது விருது வழங்கும் விழாவானது நடைபெறுகிறது. இந்த ஆண்டு கிண்டியில் உள்ள நட்சத்திர விடுதியில் மிக பிரம்மாண்டமான முறையில் இந்த நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது. மொத்தம் இந்த ஆண்டு 23 பிரிவுகளின் கீழ் விருதுகள் வழங்கப்பட இருக்கிறது. அதாவது சிறந்த கலை அறிவியல் கல்லூரி, சிறந்த பொறியியல் கல்லூரி உள்ளிட்ட மொத்தம் 23 பிரிவுகளில் இந்த ஆண்டு விருது வழங்கப்பட இருக்கிறது. இரண்டாவது முறையாக நடைபெறும் இந்த ஆண்டு விழாவில் சிறப்பம்சமாக, அதாவது புவி சார்ந்த வகையிலும் அதே போல் துறை சார்ந்த வகையிலும் விருதுகள் வழங்கப்பட இருக்கிறது. மொத்தம் 23 பிரிவுகளில் இந்த விருதுகள் இந்த ஆண்டு வழங்கப்பட இருக்கிறது. அதாவது கல்வித்துறையை எடுத்துக்கொண்டால் சிறந்த மாணவர்களுக்கு விருதுகள் என்பது வழங்கப்படுகிறது. அதே போல் சிறந்த ஆசிரியர்களுக்கு விருதுகள் வழங்குவது என்பது இருக்கிறது. ஆனால் இந்த கல்வி நிறுவனங்களை அங்கீகரித்து ஊக்கப்படுத்தும் நோக்கத்தோடு விருதுகள் வழங்குவது என்பது இது ஒரு முதன்மையான விருதாகவும் இருக்கிறது. இந்த முதன்மையான முயற்சியை நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி முன்னெடுத்திருக்கிறது. இது துறை சார்ந்து, அதாவது அறிவியல், தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறை சார்ந்த வகையில் விருதுகள் என்பது வழங்கப்பட இருக்கிறது. அரசு உதவி பெறும் மற்றும் தனியார் கல்வி நிறுவனங்கள் என கிராமம் முதல் நகரம் வரை இருக்கக்கூடிய தமிழகத்தின் மூளை முடுக்கில் இருக்கக்கூடிய நிறுவனங்களையும் அங்கீகரித்து ஊக்கப்படுத்தும் வகையில் இந்த ஆண்டு விருதுகள் வழங்கப்பட இருக்கிறது. குறிப்பாக இந்த விருது தொடர்பாக அறிவிக்கப்பட்டதும் தமிழகத்திலிருந்து நூற்றுக்கணக்கான நிறுவனங்கள் இந்த விருதுக்காக விண்ணப்பித்தன. இதில் செய்தி பிரிவு ஒவ்வொரு பிரிவிலும் 3 கல்லூரிகளை தேர்வு செய்து 3 நிறுவனங்களை தேர்வு செய்தது. அதன் பிறகு நடுவர் குழுவினர், அதாவது அந்த துறை சார்ந்து இருக்கக்கூடிய நடுவர் குழுவினர் இறுதியான நிறுவனங்களை தேர்வு செய்து தற்போது அவர்களுக்கு விருதுகள் என்பது வழங்கப்பட இருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் இந்த விருது வழங்கும் விழா மிக பிரம்மாண்டமான முறையில் துவங்கப்பட இருக்கிறது. அறிவுசார் விருதுகளான கற்றல் விருதுகள் தற்போது நடைபெறவிருக்கிறது. கள விவரங்களுக்கு நன்றி தமிழரசி.